பெரிவாளோட ஒரு சம்சர்க்கம் வச்சுருந்தோம்னா நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவா மேன்மை அடைவா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளை மாதிரி சாதாரண ஜீவராசிகள் மேன்மை அடைகிறத விட நம்மளை விட இன்னும் குறைச்சல் அறிவுள்ள பட்சிகளுக்கும் ஒரு மகா பெரிவாளனுடைய சம்சர்க்கத்தினால மேன்மை தான் உண்டாகும் இதுக்கு உதாரணமாக சொல்ல போகிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்லோகம் ஆதிசங்கரர் வந்து மந் மண்டல வீடை வந்து தேடிண்டு போயின்ட்டுருக்கார் போற வழியில அவர் வீட்டுக்கு வழி கேட்குறார் அப்ப அங்கே இருக்கிறவா என்ன சொன்னான் அப்படின்னா ஸ்வத பிரமாணம் பரதப்பிரமாணம் கீராங்கனாக எத்த கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சன்னிருப்தகா ஜானீகி தன் மண்டன பண்டிதவுக்கா எந்த ஒரு வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த கிளிகள் வசிக்கிற அதனுடைய அந்த நெஸ்ட் அதில் இருக்கிற அந்த கிளிகள் வந்து வேதங்களனுடைய பிரமாணத்தை பிரமாணத்தை பற்றி சர்ச்சை பண்ணுறதோ எங்கே வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அந்த கிளிகள் பண்ணுறதோ கர்மாக்கு வந்து பலன் இருக்கா இல்லையா இந்த லோகம்ங்கிறது நித்தியமா அனித்தியமா இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஆத்தியாத்மிக விஷய சர்ச்சா வந்து எந்த ஒரு வீட்டு வாசல்ல இருக்கிற பட்சிகள் செய்யறதோ அதுதான் மண்டனமிஷ்ரரோட வீடுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவ் பெரிவாளனுடைய ஒரு சம்சர்க்கத்தினால அந்த ஸ்ரவண மாத்திரம் அங்கே நடக்கிற அந்த படிப்பு ஞானம் அது சம்பந்தமான விஷயங்களை கேட்கறதுனாலேயே அவைகள் அவ அந்த பக்ஷிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கிறது இதை தான் கம்பன் வீட்டு கட்டுத்தரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லி இல்லையா